ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலருந்து கார்த்திகா இன்றைக்கி செடிநாள் ட்ரெஸ் அண்ட் ஃபுட்ஸில் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா வேரங்குல் அங்கே திருப்பவனம் ஒன்றியம் லாடநேந்தல் ஊராட்சிக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே சமுதாய வள பயிற்சினர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு அங்கே நடந்துச்சு ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்பு அந்த பயிற்சிக்காக போயிருந்தோம் அதிகமான பனை மரங்கள் அந்த ஊரில் அதிகமான பனை மரங்கள் தென்னை மரம் நிறைய வாழை மரங்கள் மரங்கள் நிறைய இருந்துச்சு ரொம்ப அருமையான ஊர்னு கூட சொல்லலாம் அந்த ஊரில் இன்றைக்கி ட்ரைனிங் நடந்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக சமுதாய வளப்பயிற்றுனர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சியில் இன்றைக்கி முதல் நாள் மூலிகை பூச்சி விரட்டி இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறதுக்காக தயாநிதி மற்றும் சங்கீதா அவர்கள் நமக்கு வந்து பயிற்சி வகுப்பு நடத்தினாங்க அங்கே இருக்கிற சமுதாய கூட கட்டிடத்தில் தான் அந்த பயிற்சி வகுப்பு நடந்துச்சு பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறத விட ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அங்கே நம்மளுக்கு வந்து விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகவியம் எப்படி தயார் பண்ணுறது இயற்கை மூலிகை பூச்சி வெரைட்டி எப்படி தயார் பண்ணுறது அதுக்குள்ள பொருட்கள்லாம் எல்லாமே வந்து கிராமத்தில் இருந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த சாணம் அதாவது பஞ்ச பஞ்சகவ்யம் தயார் பண்ணுறதுக்கு முதல்ல சாணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் இதை ரெண்டையும் நல்லா வந்து சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு மூணு நாள் வந்து நம்ம அப்படியே வச்சிருந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பால் தயிர் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இளநீர் இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு பதினெட்டு நாள் வச்சுருந்து அந்த பஞ்சகவியத்தை நம்ம வந்து இயற்கையாக இயற்கையாக நம்மளுடைய ஏக்கர் கணக்கில் இருக்கிற விவசாயத்துக்கு கூட நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் வீட்டில் வந்து செடிகள் பூச்செடிகள் மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே அதை நம்ம வந்து சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து ப்ராக்டிக்கல் மூலியமாக எங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோடு செஞ்சது தான் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு தெரியாதவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் வந்து இன்னைக்கு அந்த ட்ரைனிங் நடந்துச்சு முதல்ல வந்து பஞ்சகவியம் நம்மளே வந்து தயார் பண்ணுற மாதிரி மூணு டீமாக பிரித்து மூணு டீமும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நாங்கள் வந்து செயல்முறை விளக்கங்களை அங்கே செஞ்சு பார்த்தோம் அதில் வந்து இது பஞ்சகவியம் செய்கிறது அதாவது நம்ம இயற்கையாக வந்து வீட்டில் வந்து மற்ற வெளியில் கிடைக்கிற கெமிக்கல் உரங்கள் தயாரிக்காமல் வீட்டில் எப்படி செய்ய முடியும் அதை வந்து எப்படி நம்ம சந்தைப்படுத்தலாம் நம்மளுடைய கிராமங்களில் நம்மளுடைய ஒன்றியத்துகளில் இருக்கிற மக்களுக்கு எப்படி விவசாயத்துக்கு இயற்கை முறையில் நம்மளால் தயார் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு உந்துதலோடு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை பூச்சி விரட்டி அதுக்கு வந்து மூலிகை பொருட்களை வச்சு மூலிகை இலைகளை வச்சு அரைச்சி அதை வந்து ஒன்று சேர்த்து அந்த மூலிகையை வச்சு நம்ம வந்து இயற்கையாக வந்து மூலிகை பூச்சி விரட்டி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு ரொம்ப அருமையான முறையில் விளக்கமாக கொடுத்துருந்தாங்க இப்போ பஞ்சகவ்யம் நமக்கு தயாராகிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை மூலிகை பூச்சி விரட்டிக்கு நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இயற்கையாக நம்ம கிராமங்களில் கிடைக்கிற சோற்றுக்கற்றாழை அதை முதல்ல அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நொச்சி அதுக்கப்புறம் வேப்ப இலை இலை இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேப்ப விதையை வந்து நம்ம ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடா தொடை எருக்கநிலை அப்படின்னு ஒவ்வொரு இலைகளையும் தனித்தனியாக அஞ்சு கரைசல்னு கூட இதை சொல்கிறாங்க ஐந்து இலைகளை சேர்த்து அரைக்கிறதுனால ஐந்து கரைசல்னு கூட சொல்கிறாங்க தனித்தனியாக அரைச்சி அதை வந்து நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம மூணு நாட்கள் வந்து இந்த இயற்கை பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னுங்கிற விஷயத்தையே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா வேப்பம் விதை இருக்கு இல்லையா அந்த விதையை வந்து நல்லா இடிச்சிட்டு அந்த இயற்கை பூச்சி விரட்டியோடு அவங்க சேர்த்துருந்தாங்க வேப்ப இலை சேர்க்காமல் அந்த விதையை வந்து ஊற வச்சு அரைக்காமல் வேப்பம் புண்ணாக்குன்னு கூட சொல்லலாம் வேப்ப விதையை வந்து அரைச்சிட்டு அதை வந்து அதில் கலந்து நமக்கு அரைச்சி காமிச்சாங்க அதுவும் ஒரு அருமையான பூச்சி விரட்டி இதெல்லாம் வந்து நம்ம கிராமங்களில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் நம்ம பல விஷயங்களை வந்து வெளியில் போய் கெமிக்கலாக வாங்கிட்டு வந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய வயலுக்கு சரி வீட்டில் இருக்கிற செடிகளுக்கும் சரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு அதை செயல்முறையோடு செஞ்சதும் மிக சிறப்பான வாய்ப்பு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அமிர்தக்கரசல் அமிர்தக்கரசல் அப்படிங்கிறது அதுவும் கோமயம் சாணம் நாட்டு சர்க்கரை கலந்து ரெண்டு நாள் நல்லா மூடி வச்சு நம்ம அமிர்தக்கரசல் தயார் பண்ணுறது அதுக்கும் வந்து அதிகமான விஷயங்கள் தேவையில்லை கிராமங்களில் இருக்கிறவங்க விவசாயம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சாணம் கொண்டு போய் நம்ம வயல்காட்டில் கொட்டி தான் நம்ம வந்து விவசாயத்துக்கு முதல் முதல் உழுவும் செய்வோம் அந்த உழவுக்கு உள்ள சாணத்தை தான் வந்து இப்போ நம்ம மருந்தாக தயார் பண்ணுறோம் அது இயற்கையாக செய்யும்போது ரொம்ப அருமையானது தான் கோமயம் சாணம் நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை கலந்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ரெண்டு நாள் கழித்து அந்த தயார் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சதை எப்படி செஞ்சீங்க மூணு டீமும் வந்து தனித்தனியான முறையில் சொல்லி நாங்கள் இப்போது வந்து அமிர்தக்கரசல் செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் அதை சொன்னதை வந்து பஞ்சகவியம் எப்படி செஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட அதோட செயல் விளக்கத்தை கேட்டாங்க ஏன்னா தனித்தனி டீமாக பிரிக்கும் போது அது எப்படி செஞ்சீங்க அவங்க அவங்க வந்து அந்த டீம்லேருந்து அதை வந்து விவரமாக விவரிச்சாங்க அதாவது முதல்ல செயல்முறைக்கு விளக்கத்தை நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் அதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் இன்னைக்கு கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங்னு கூட சொல்லலாம் கிராமங்களில் இருக்கிற அனைத்து ஒன்றியம் ஊராட்சி எல்லாருமே வந்து இந்த மாதிரி இயற்கை பூச்சி வெரைட்டிகளை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வயல்வெளிகளில் மண் மலடு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு சொன்னாங்க ஏன்னால் நம்ம வந்து எந்தளவுக்கு இயற்கை பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து விவசாயமும் நல்ல செழிப்பாக கிடைக்கும் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறலாம் நன்றி